கடவுள் அனுக்கிரகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு வழங்க வேண்டும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்க ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தால் அந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மேலும் ஒரு அந்யுன்யம் அவர்களுக்குள் ஏற்பட, இல்லை சில பேர் கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு பிரிந்து கூட வாழக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும், அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணி ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படுறதுக்கு இந்த பரிகாரம் ஒரு டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல வெள்ளிக்கிழமையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையில் காலையில் அந்த 10 to 12 மணி அளவில் இந்த டைமில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். என்ன எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மன் கோயில்களில் பார்த்துருப்போம், அது அங்கே இரு நாகங்கள் இணைந்த மாதிரி சிலை வைத்திருப்பாங்க, தனி சன்னதி அமைத்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போயிடணும். அந்த எந்த கோயிலில் அந்த மாதிரி சன்னதி இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம போகும்போது என்ன பூ எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, செவ்வரளி மாலை. செவ்வரளி அரளி பூ தெரியும், நம்ம வீட்டு வாசலெலாம் நிறைய வீட்டில் வளர்ப்பாங்க. அந்த சிகப்பு நிறத்தில் இருக்கும் அரளி பூவை ஒரு மாலையாக தொடுத்து நீங்கள் வந்து அந்த 10 to 12 மணி அளவில் வெள்ளிக்கிழமையில் அந்த இரு நாகங்கள் இணைந்த மாதிரி இருக்க அந்த சிலைக்கு நீங்கள் அதை சாற்ற வேண்டும். சாற்றிவிட்டு இரு நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும். ஏற்றிவிட்டு அதன் பிறகு எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வேண்டும், எனக்கும் என் கணவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையாக நாங்கள் வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இதை வந்து ஆண் செய்யலாம், இல்லை பெண்களும் செய்யலாம், இருவரும் வந்து செய்யலாம், யார் வேணால் நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வரும்போது நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி கணவன் மனைவியிடையே ஒற்றுமையை அதிகரிக்க மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய பரிகாரம் இது. மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.